So diameter of the shaft D நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா T is equal to pi by 16 tau D cube. இந்த ஃபார்முலால D கண்டுபிடிக்கணும். அப்படினா இந்த மூணத்தையும் அந்த சைடு அனுப்புறோம். 16 மேல வந்துரும். pi யும் tau வும் கீழ வந்துரும். So அப்ப T into 16 divided by pi into tau equal to D cube அப்படினு சொல்லிட்டு வந்துரும். இதல T வந்து டார்க் நான் ஆல்ரெடி சொன்னபடி மேக்ஸिमम டார்க்க தான் எடுத்துக்கணும். 895 246.55 into 16 divided by pi into tau. Tau வந்து shear stress. இப்போ நம்ம shaft design பண்றதனால shaft ஓட shear stress எடுத்துக்கணும். So shaft ஓட shear stress வந்து 40 equal to d cube அப்படினு சொல்லிட்டு வந்துரும். So first நம்ம இத கண்டுபிடிச்சுக்கலாம். Bracket open. 895246.55 into 16 divide bracket open pi into 40 bracket close equal to so in the value of the 113986.331 is equal to d cube. இந்த கியூப் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறிடும். ஸோ இப்போ கியூப் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஷிஃப்ட் அழுத்தி கியூப் ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 48.48 அப்படின்னு சொல்லிட்டு வருது எம்எம். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.25 பிஹெச்டி டிசைன் டேட்டா புக் 48.48 அடுத்தது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 அடுத்தது 50 mm வருது. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 50 mm. அதுக்கப்புறம் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹப் 2 டி இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 × 50 இஸ் ஈக்குவல் டு 100 mm. இது ஒன்று. அடுத்து லென்த் ஆஃப் தி ஹப் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5D அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 × 50 இஸ் ஈக்குவல் டு 1.5 × 50 ஈக்குவல் டு 75 mm. 75 mm வந்துருச்சு. அதுக்கப்புறம் செக்கிங் பண்ணோம் ஷேர் ஃபெயிலியரில் ஹப் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவு சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து டி இஸ் ஈக்குவல் டு பை பை 16 டவு சி டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4 டிவைடட் பை டி. இதுதான் ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவும் வந்து நக்கல் ஜாயின்ட்ல அதாவது பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஹப் ஹப்பில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. டி இஸ் ஈக்குவல் டு பை பை 16 டவு சி டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4 டிவைடட் பை டி இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டி டி இஸ் ஈக்குவல் டு 2D இந்த ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 கொடுத்துருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டூ டி எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா ஃபார்முலாவும் கவர் பண்ணிட்டாங்க இந்த பேஜில் இருக்கும். அதனால் இதில் பார்த்து ஃபார்முலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸாமில் எழுதிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸாமில் பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ டவுசி கண்டுபிடிக்கிறாரு தான் 16 டி இஸ் ஈக்குவல் டு 5 × 16 டவுசி டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைடட் பை டி இருக்குது. இல்லை டவுசி தான் கண்டுபிடிக்கணும். இன்டியூஸ்டு கம்ப்ரசிவ் இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். இல்லை 16 டியும் மேலே வந்துடும். பை டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4லாம் கீழே வந்துடும். ஸோ இப்போ டி இன்ட்டு 16 இன்ட்டு டி டிவைடட் பை பை இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 இஸ் ஈக்குவல் டு டவுசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 16 டியும் மேலே வந்துருச்சு. பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே கீழே வந்துருச்சு. அப்போ இதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு அமைச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். டார்க்கோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். 895246.55 இன்ட்டு 16 இன்ட்டு டி டயாமீட்டர் ஆஃப் ஹப் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 100 டிவைடட் பை பை இன்ட்டு டி பவர் 4 அதாவது 100 பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி. ஸ்மால் டினா டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட்டு. அப்போ 50 பவர் 4 ஈக்குவல் டு டவுசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 895246.55 இன்ட்டு 16 இன்ட்டு 100 ஈக்குவல் டு
இவ்வளோ வருது. ஸோ இப்போ டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பை ஷிஃப்ட்டு பை இன்ட்டு மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 100 power 4க்கு இன்னொன்று ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். 100 power 4 ப்ராக்கெட் க்ளோஸ். மைனஸ் 50 power 4க்கு இன்னொன்று ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 50 power 4 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் க்ளோஸ். மூணு ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகும். ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ வருது 4.86 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ டவு சி இஸ் ஈக்குவல் டு 4.86 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நமக்கு அலோவபுள் டவுஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அலோவபுள் டவுசி, அதாவது இது என்ன டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஷேர் ஃபெயிலியரில் ஹப் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹப்புக்கு அலோவபுள் ஷேர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹப் வந்து கேஸ்டைனால் செய்யப்பட்டது, அதனால் பர்மிசபிள் ஷேர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்டைன் வந்து 14 கொடுத்துருக்காங்க. 14 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 தான் இருக்குது, அதனால் கம்மியாக தான் இருக்குது. அப்போ டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்ச். இதில் வந்து அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து 4D. அப்போ 4 × 50, டி வந்து நமக்கு 50 தான் வந்தது. 4 × 50 வந்து 200 mm. அடுத்த திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் டிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா D/2. அப்போ 50 ÷ 2 இது போட்டிங்கன்னா 25 mm வரும். அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃப்ளாஞ்ச் வந்து D/4. அப்போ வந்து 50 ÷ 4 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 12.5 mm வரும். டைப் பண்ணி பார்த்துடலாம். 50 ÷ 4 = 12.5 mm. அதுக்கப்புறம் ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது. ஷேர் ஃபெயிலியரில் போஸுக்கும் ஜங்ஷனுக்கு ஃப்ளாஞ்சுக்கும் இடையில், இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கா, ஷேர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவு சி நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டியூஸ்டு கம்ப்ரஸிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஃப்ளாஞ்சுக்கு. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா T = π D²/2 டவுசி × TF. இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஞ்ச் இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. T = π D²/2 டவுசி × TF. இதே ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குது. அதே போல் D2 = 4D அதுவும் இருக்குது. TF = D/2 அதுவும் இருக்குது. TF = D/2. அப்புறம் TP = D/4. இது வந்து ப்ரொடெக்ட் டைப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங்காக உள்ளது. D/4 எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து டேட்டா புக்கை பார்த்து நீங்கள் எழுதிங்க. ஸோ இப்போ இதில் நான் டவுசி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டவுசிக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? பை இருக்குது, D² இருக்குது, 2 இருக்குது, TF இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பணும். 2 மட்டும்தான் கீழே இருக்குது, அதனால் 2 மேலே வந்துடும். மீதி உள்ள பை, D², TF எல்லாமே கீழே வந்துடும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, T × 2 ÷ π × D²× TF = டோசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் டார்க்கோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் டார்க் எடுத்துங்க. மேக்ஸிமம் டார்க் நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 896.55 × 2 ÷ π × D. கேபிட்டல் டி நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 100 வந்திருக்கு. அப்போ 100² × TF. TFனா ஃப்ளாஞ்சோட திக்னஸ் இது வந்து 25 வந்திருக்கு. is equal to τ C அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ டவு சி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை கால்குலேஷன் பண்ணலாம். இதுக்கு நியூமரேட்டருக்கு தனி ப்ராக்கெட் போட்டுங்க, டினாமினேட்டருக்கு தனி ப்ராக்கெட் போட்டுங்க. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், 8952465 × 2 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் ஓப்பன், π × 100² × 25 ப்ராக்கெட் க்ளோஸ் =2. ஸோ 2.28 அப்படின்னு சொல்லிட்டு வருது நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து இன்டியூஸ் ஆகுறது. நமக்கு அலோவபுள் ஃப்ளாஞ்சுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அலோவபுள் அப்படின்னா, ஃப்ளாஞ்சு ஹப்போ ரெண்டு ஒன்று தான், அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃப்ளாஞ்சுக்கு வந்து 14 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். கம்மியாக தான் இருக்குது, 2 தான் வருது, அதனால் டிசைன் இஸ் சேஃப்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக கீ, கீக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நாலு மூணு கண்டுபிடிக்கணும். கீ இது போல் தான் இருக்கும். ஸோ கீக்கு இது வந்து விட்தும்பாங்க, இது வந்து திக்னஸ்பாங்க, இது வந்து லெங்க்த் அப்படிம்பாங்க. ஸோ விட்தும் திக்னஸும் நம்ம ஷாஃப்டோட அந்த கீ வந்து ஷாஃப்டில் தான் உட்காரும் இல்லையா, அந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் பொறுத்து மாறுபடும். ஸோ அப்போ ஷாஃப்டோட டயாமீட்டர் நமக்கு 50 இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம், இது வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ 50க்கு விட்தும் திக்னஸும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா புக்கில் தான் பார்க்கணும். ஆனால் எங்கிட்ட இப்போ பிஹெச்சி டிசைன் டேட்டா புக் இல்லாததுனால உங்களுக்கு புக்கிலேருந்து அந்த வேல்யூ எடுக்கிறேன். ஸோ 50 எம்எம்மாக இருந்தால் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 44லேருந்து 50 மட்டும் இருந்தால் விட்து வந்து 14னும் திக்னஸ் வந்து 9னும் எடுத்துக்கலாம். இல்லைனா 16, இங்கே 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 16 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். விட்டு 14 9னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா விட்டு 16 திக்னஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சேஃப்டிக்காக வந்து 16 10 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். நான் வந்து இந்த வேலையை எடுத்துக்கிறேன், 16 10 இந்த வேலையை எடுத்துக்கிறேன். ஸோ விட்டு வந்து 16, திக்னஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து லெங்க் ஆஃப் த கீ எல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லெங்க் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு லெங்க் ஆஃப் தி ஹப். ஹப்போட லெங்க்த் என்ன இருக்கோ அதே வந்து கீயோட லெங்க்த்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹப்போட லெங்க்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 75mm இருக்குது. அப்போ கீயோட லெங்க்த்தும் 75mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இங்கே செக்கிங் பண்ணோம், ஷேர் ஃபெயிலியரில் கீ உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவு கே கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலா வந்து டி இஸ் ஈக்குவல் டு எல்டபிள்யூ டவு கே டி பை டூ, இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டவு கே தான் கண்டுபிடிக்கணும். அதனால் கூட உள்ள எல் டபிள்யூ டி டூ எல்லாத்தையும் நம்ம டார்க் இருக்கு இல்லையா அந்த சைடு ஈக்குவல் டூ தாண்டி அந்த சைடு அனுப்பணும். அனுப்பும் போது டூ மேலே வந்துடும், எல் டபிள்யூ டிலாம் கீழே வந்துடும். அப்போ எப்படி எழுதுனா டூ டி இன்ட்டு டூ டிவைடட் பை எல்டபிள்யூ டி இஸ் ஈக்குவல் டு டோக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ டார்க் ஆல்ரெடி நமக்கு தெரியும், மேக்ஸிமம் டார்க்கு தான் எடுக்கணும், 8 9 5 2 4 6.55 இன்ட்டு டூ டிவைடட் பை எல், எல் வந்து லெங்க் ஆஃப் த கீ 75, டபிள்யூ விட் ஆஃப் த கீ 16, டி டயாமீட்டர் வந்து 50 ஈக்குவல் டு டோக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ டோக்கே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோக்கேனா கீழே எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், 8 9 5 2 4 6.55 இன்ட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 75 இன்ட்டு 16 இன்ட்டு 50 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 29.84 அப்படின்னு சொல்லிட்டு வருது, 29.84 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதை வந்து கீயோட இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ நமக்கு கீக்கு வந்து அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீ மெட்டீரியலுக்கு பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 40 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது 40 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்து டிசைன் இஸ் சேஃப். அடுத்ததாக வந்து க்ரஷிங் ஃபெயிலியரில் கீ உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிக்மா கே கண்டுபிடிக்கணும் நம்ம, சிக்மா கே ஆனால் கீக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து 40 டிவைடட் பை எல்டிடி. ஸோ இப்போ சிக்மா சிகேன்னு ஒன்று ஆக்சுவலாக சி ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, சிக்மானா ஸ்ட்ரெஸ்ஸு, சீனா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, கேனா கீக்கு. ஸோ 4 இன்ட்டு டி டார்க்கோட வேலையும் நமக்கு தெரியும், 8 9 5 2 4 6.55 டிவைடட் பை எல், எல்னா லெங்க் ஆஃப் த கீ 75 இன்ட்டு டீனா திக்னஸ் ஆஃப் த கீ 10, டீனா டயாமீட்டர் டயாமீட்டர் வந்து நமக்கு 50 வந்துச்சு. ஸோ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன், 4 8 9 5 2 4 6.55 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 75 இன்ட்டு 10 இன்ட்டு 50 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 95.49 அப்படின்னு சொல்லிட்டு வருது, நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 95.9 இப்போ வந்து அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீக்கு
அலோபல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 80 தான் கொடுத்துருக்காங்க 80 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் வருது ஆனால் இங்கே வந்து 95 அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக வருது அதிகமாகிடுச்சு அப்போ டிசைன் இஸ் நாட் சேஃப் டிசைன் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ நாட் சேஃப்னு சொல்லிட்டு வந்ததுனால நம்ம ஏதாச்சும் ஒரு டைமென்ஷனை அதிகப்படுத்தி கீயை ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு இல்லையா எல்லு டிடி இந்த மூணு வேலையில் எதை வேணாலும் நீங்கள் அதிகப்படுத்தலாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திக்னஸ் அதிகப்படுத்தணும் திக்னஸ் அதிகப்படுத்தினா கீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ திக்னஸ் வந்து நான் வந்து 16 எடுத்துக்கிறேன் ஏன்னா விட்தும் 16 திக்னஸும் 16 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஸ்கொயர் கீயாக போயிடும் இப்போ ஸ்கொயர் கீ வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதனால் அசியூம் ஸ்கொயர் கீ அசியூம் ஸ்கொயர் கீ அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்போ விட் இஸ் இக்குவல் டு 16 mm திக்னஸும் என்ன ஆகிடும் அதே 16 mm நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மறுபடியும் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் இதை மறுபடியும் நான் கண்டுபிடிச்சி சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சிக்மா சிகே இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அதே ஃபார்முலா தான் 246.55 டிவைடட் பை 75 இன்ட்டு இந்த திக்னஸ் 10 இருக்கிற இடத்துல நம்ம இப்போ என்ன போட போகிறோம் 16 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம் அதே 50 ஸோ இதில் உள்ள அப்படியே அதே வேல்யூ தான் ஆனால் திக்னஸ் 10 பதிலாக நான் என்ன செய்கிறேன் 16 எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் கால்குலேட் பண்ணலாம் 4 × 89.5246.55 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 75 × 16 × 50 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 59.68 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ நமக்கு கேகே அலோவபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 80 கொடுத்துருந்தாங்க இல்லையா நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இப்போ 80 விட கம்மியாகிடுச்சு அதனால் இப்போ டிசைன் இஸ் சேஃப்